வணக்கம் உயிரிலே. இன்னைக்கு என்னடா எப்போ பார்த்தாலும் ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு தண்டமாக ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன். இப்போ நம்ம வெளியில் அவுட்டோர்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நம்மளோட ஃபஸ்ட் விலாக் வீடியோ இதுதான். புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்பவுமே தெரியும், நம்ம சேனல் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணிட்டே இருப்போம். அதே மாதிரி ஒரு புது ட்ரையாக நம்ம விலாகில் இறங்கலாம், என்ன எப்படி இருக்குது, உங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக இன்றைக்கி விலாக் பண்ண போகிறோம். எங்கடா என்னடா பண்ண போகிறீங்க, விலாக் எங்கே போக போகிறீங்க, எதை காட்ட போகிற அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கொடைக்கானல் தான் போகணும் டே. கொடைக்கானல்லாம் 1000 பேர் போய் 1000 பேரையும் போட்டால் அதில் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்ல. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ட்ரீ ஹவுஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம் கோடை ஹவுஸ் அவங்கள்ட்ட இருந்து. அதை பற்றி வந்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதுக்கு மேலே வந்து அங்கே போய் எப்படி இருக்குன்றதையும் காட்டுறோம். இப்போ நான் இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஹைவேஸ்லாம் தாண்டி பல தூரம் வந்தாச்சு, சரி மறந்துட்டேன். அப்புறமேட்டு இன்ட்ரோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்போது பாதி வழியிலே நிப்பாட்டி இன்ட்ரோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் எங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து கொடைக்கானல் கிட்ட வந்தாச்சு. இப்போ எப்படி பிளான் அப்படின்னா, இப்போ ஹில்ஸ் இப்போ தான் ஏற போகிறோம், ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏறிட்டு நாங்கள் கோடை உச்சுன்னு ஒருத்தவங்களை புக் பண்ணியிருக்கோம்னு சொன்னேன்ல, அவங்க பிளான் எப்படின்னா, இப்போ இது பண்ணை கடா இடம் அது பண்ணைக்காடு என்னத்தையா சொல்கிறது, பண்ணைக்காடு பிரிவு நினைக்கிறேன். ஓகேவா, அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம், அவங்க ஜீப்பில் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொடைக்கானல் வரைக்கும் நாங்கள் பைக்கில் போக போகிறதில்ல, அந்த பண்ணைக்காடு பிரிவு வரைக்கும் நாங்கள் போயிட்டு நாங்கள் ஜீப்பில் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அந்த பிளானில் தான் இப்போ இருக்கோம். பார்க்குறீங்களா என்ட்ரன்ஸ் டடன் டடான் டடான்போ கொடைக்கானல் பிரின்சஸ் ஆஃப் ஹில்ஸ். ஓகே கைஸ், இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து கொடைக்கானல் வரைக்கும் போகணும்னு அவசியம் கிடையாது, நம்ம ட்ரீ ஹவுஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, கொடைக்கானலுக்கு 30 கிலோமீட்டர்ஸ்க்கு கீழே இருக்குது, நீ அவ்வளோ தூரம் போக தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பண்ணைக்கடி பிரிவுக்கு நம்ம போயிட்டோன்னா, அவங்க நம்மளை வந்து எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ அங்கே கரெக்டாக அவங்களோட லொக்கேஷனுக்கு நம்ம அவங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ வாங்க இப்போ பண்ணைக்காடு பிரிவுக்கு நம்ம போகலாம். போகிற வழியில் பார்த்துக்கிட்டோன்னா, எனக்கு வந்து சமையான ஒரு லொக்கேஷன் ஒன்று கண்ணில் பட்டுச்சு, அதுக்காக வண்டி நிப்பாட்டி அவங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு காட்டுறதுக்காக. நம்ம பண்ணைக்காடு பிரிவுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜீப் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஏதோ இது வந்து வடைக்கரைப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குது, அது அந்த வில்லேஜ் வழியாக தான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க ட்ரியோ சங்கத்தில் கிட்டே இருக்க போல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டோன்னா, கொஞ்சம் ரோடெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது. இதுக்கு மேலே பார்த்துக்கிட்டோன்னா பயங்கரமான ஆஃப் ரோட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதில் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டேரெக்டாக வந்து நம்ம லொக்கேஷன்லேருந்து நம்ம ஷூட் பண்ணுறோம். வந்துட்டோம் ட்ரீ ஹவுஸுக்கு. செம எக்ஸைட்மெண்ட்டாக நான் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா, செமையான வந்து ஒரு நம்ம ஒரு ஆஃப் ரோட்டில் தான் வந்தோம்னு சொல்லுவோம். அந்த ஆஃப் ரோட்டில் வீடியோ எடுக்க முடியல, எடுக்கணும்னு நினச்சேன், மிகா சேர்த்து தான் நான் செத்து போயிருப்பேன். அந்த மாதிரி தான் இருந்த லொக்கேஷனு, இப்படி இறங்கி இப்படி ஏறி இப்படி இறங்கி அப்படி இறங்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த லொக்கேஷன் முடிஞ்சு நடந்தே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரீயாக இருக்கிறப்போ. இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு செமையாக ஒரு குஜ்ரிக்கு ஆகிட்டோம். வந்ததே நாங்கள் ஒரு 3 பேர், நான் இவன் வினோத் சினிமாட்டோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் 3 பேர் தான் வந்தோம். சார் நாங்களே வந்து இவ்வளோ ஜாலியாக இருக்கோம்னா, கண்டிப்பாக ஒரு டீமும் வந்து இன்னும் செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, பான்ஃபயர். நம்ம ஈவினிங் வந்து பான்ஃபயர் பண்ணுற இடத்துல வந்து எக்ஸாக்டாக நின்றுட்டுருக்கோம். இந்த இடத்துல தான் பான்ஃபயர் பண்ணிவிட்டு நம்ம ஜாலியாக உட்காந்துட்டு அரட்டை அடிச்சுட்டு ஃபன் பண்ணலாம். ஸோ பண்ண அது போக பார்த்திங்கன்னா, அது மட்டும் ஸ்பெஷல் கிடையாது, அது கூட இன்னும் ஸ்பெஷல் இருக்காது. என்னன்னா பார்பிக்யூ, அந்த பான்ஃபயரில் நம்ம பார்பிக்யூ பண்ணி செம்மையாக சாப்பிட போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மேலே என்ன வெயிட் பண்ணிட்டு, இது வந்து நைட்டு தான். ஸோ ஸ்டே டியூன்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம உள்ளே போய் வீடியோ எப்படி இருக்குது, என்ன மாதிரி பார்த்து போக போகிறோன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஓ என்னம்மா இடத்துல இருக்கு, வேற லெவல் லொக்கேஷன் அண்ட் வியூ. நீமா நானும் தான். ஓகே, ஃபஸ்ட் டைமே பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் புதுசாக ஒரு ஸ்டேயிங்கில் வந்துருக்கோம். எஸ் ஓகே, இதுதான் நம்மளோட நம்ம இருக்க போகிற ரூம், ட்ரீ ஹவுஸு. வேற லெவலில் இருக்குது, செம்ம அட்மாஸ்ஃபியரு. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டோன்னா, இங்கே வந்தது முக்கியமானதே இந்த ஒரு வியூ பாயிண்ட் தான். அப்படியே உள்ள வாங்க. வேற லெவலில் ஒரு வியூ இங்கே, செமையாக இருக்கு பார்த்தீங்களா. அண்ணன் இப்போ ஆரம்பிச்சிட்டாரு, வேற லெவலில் இருக்கு வியூ பா.
நின்னு மலையை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல. அப்படியே பாருங்க, இது அப்படியே கேப்சர் பண்ணுங்க. இந்த கேமரால எந்த அளவுக்கு கேப்சர் ஆகும்னு எனக்கு தெரியல, பட் அங்கே ஃபாகு மிஸ்ட்லாம் பார்க்குறப்போ பா சிம்பிளி அமேசிங். அப்பா பார்த்தா அப்படி ரசிச்சு ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணுது. இந்த இடத்த நகலவே தோண மாட்டேது. வியூ அப்படிப்பட்ட ஒரு வியூ. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம இப்போ ட்ரீ ஹவுஸில் நின்றுட்டு இருக்கோம். அங்கே அப்படியே எக்ஸாக்டாக ஆப்போசிட் பார்த்தோன்னா பேம்பு ஹவுஸ் இருக்கும். ஸோ அந்த பேம்பு ஹவுஸில் பார்த்தோன்னா ஃபேமிலியாக வந்து அக்கோமடேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மெயின்லி இது வந்து எதுக்குன்னா மேட் ஃபார் கப்புள்ஸ். ஆனால் நாங்கள் வந்துருக்கிறது பீடை மாதிரி ஒரு மூணு பசங்களாக வந்திருக்கோம், பட் வேறு வழி இல்லை, அதுக்கெலாம் காலங்கள் இருக்கிறதா, அதனால் அதுக்காக காத்திருப்போம். ஆனால் பட் ஃபேமிலியாக வரோம், இல்லை 10-15 ஃப்ரெண்ட்ஸாக வரோம் அப்படின்னா மாதம் பேம்பு ஹவுஸை தங்கிக்கலாம். இல்லை 4 பேர் தான் வரோம் அப்படின்னா இங்கே ட்ரீ ஹவுஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். எப்பயுமே சொல்லுவாங்க வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் நிறையா இருக்குது, என்னடா ரெகுலர் லைஃபு, காலையில் எந்திரிக்கிறோம் சாப்பிட்றோம் வேலைக்கு போகிறோம் ரிப்பீட்டு, காலையில் எந்திரிக்கிறோம் காலேஜ் போகிறோம் ரிப்பீட்டு, இப்படியே போயிட்டே தான் இருக்குது லைஃப். பட் அதெல்லாம் அந்த ரிப்பீட்டெல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் இப்படி வந்து நம்ம இந்த மாதிரி லொக்கேஷனை வந்து என்ஜாய் பண்ணோன்னா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாமே காணாமல் போயிடும். வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. எனக்கு என்னமோ தெரியல, ஃபஸ்ட் டைம் வந்திருக்கனால ரொம்ப எக்ஸைட்டடாக எனவோ தெரியல, பட் சிம்பிளி அமேசிங். நல்லாயிருக்கு இந்த வியூ பார்க்குறதுக்கு. இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ இதுமே லாட் மோர் டு கம். இன்னும் இருக்குது பார்பிக்யூ, பான்ஃபயர், அடுத்து வந்து ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது நமக்கு, இங்கே சொல்லியிருக்காங்க பா போகலான்ட்டு, அது இருக்குது. ஸோ நிறைய இடம் சுற்றி பார்க்க போகிறோம். A few hours later. ஓகே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டோன்னா நல்லா வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சின்ன தூக்கத்தை போட்டேன், கடைசி கிட்ட டயர்டாக இருந்துச்சு, தூக்கத்தை போட்டுட்டு இப்போ உங்களுக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோ. நாங்கள் எங்கே இருக்கோம்னா நைட்டு ஆயிடுச்சு. இப்போ டைம் லிட்டர் டைம் என்னடா, 7:30 ஆகுது. நாங்கள் கேம்ப் ஃபயரை போட்டாச்சு, செமையாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கும் இந்த கேம்ப் ஃபயரோட இதுக்கும் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே இங்கே உட்காந்தா கொஞ்சம் நேரம் அடி அடிக்கலான் இருக்கோம். அப்படியே நாங்கள் சும்மா அரட்டி அடிச்சு ஜாலியாக, இன்னும் கொஞ்சம் அப்படியே பார்பிக்யூ சிக்கன்ஸ் அதெல்லாம் வந்துடும், அதை அப்படியே சாப்பிட்டுட்டு கம்முன்னு போயிட்டு மட்டையாக போகிறோம். மட்டையானதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் டின்னர் வந்துடும் நமக்கு, நான்வெஜ் டின்னர். ஸோ அப்படியே அதையும் முடிச்சுட்டு ஜாலியாக தூங்கிட்டு மறுநாள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணணும். இப்போ எல்லாருக்குமே வந்து ஃபயர் கேம்பில் உட்காந்து சில் பண்ணணுன்றது செம ஒரு க்ரேஸான விஷயம். ஸோ அதே மாதிரி தான் எங்களுக்கும். நாங்கள் இதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம், எப்படா ஃபயர் கேம்ப் போடுவோம் போகிறாங்க, ஜாலியாக உட்காந்து நம்ம பாட்டை போட்டுகிட்டே விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஃபைன். நம்ம வந்து அடுத்து வந்து நான் மார்னிங் எந்திரிச்சு நாங்கள் மார்னிங் ட்ரிங்கோட நான் அடுத்த நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பாய். The next morning. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங். இப்போ தான் ஒரு மார்னிங் 6:00 ஆகுது, இப்போ தான் எந்திரிக்கிறேன். எந்திரிச்ச உடனே பார்த்துக்கிட்டோன்னா செமையான ஒரு வியூ. அந்த சவுண்டு, அந்த ஃபால்ஸோட சவுண்ட் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கிறது, செமையாக இருக்குது. நீங்கள் வந்து 11:00 செக் அவுட் பண்ணணும், போகவே மனசேல சுத்தமாக. நான் பேக் கேமரா சுவிச் பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, அப்படியே அந்த ஃபால்ஸோட சவுண்டு கேட்க கேட்க அப்படியே செமையாக இருக்குது, ப்ளஷராக இருக்குது. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படி பார்த்துட்டோன்னா, நம்ம ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். நம்ம இருக்கிற லொக்கேஷன்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து நம்ம ஒரு 1/2 kilometer இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அங்கே ட்ராவல் பண்ணி இறங்கி போகணும். ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்குதுவே, இறங்கி போகிறப்ப ஈஸியாக தான் இருக்குது, பட் ஏறப்ப தான் கண்டிப்பாக கஷ்டப்படுவோம். சரி இப்போ வாங்க நம்ம ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம். ஓகே ஃபைனலி நாங்கள் ட்ரிப்பை முடிச்சாச்சு. ஆக்சுவலாக அந்த ஃபால்ஸ் ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும் தான் நாங்கள் வந்து வ்ளாக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமும் வந்து ஆக்சுவலாக வந்து கொடைக்கானல் மேலே ஏறி நிறைய இடத்துலலாம் போனோம், பட் அது எல்லாத்தையும் கவர் பண்ணல. ஏன்னா அதே வீடியோ எங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை, நாங்கள் ரிட்டர்ன் சீக்கிரத்தில் வந்து திரும்ப மழை இறங்கணும் அப்படின்றனால நாங்கள் அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் எடுக்க டைம் எங்களுக்கு கிடைக்கல. பட் வந்து உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக அதையும் வ்ளாக் எடுத்து வந்துருப்போம். டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு இன்னொரு நாள் ஸ்டே பண்ணி கூட எடுத்துகிட்டு நாங்கள் மறுநாள் கிளம்பியிருந்திருப்போம். பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணலாம். இனிமேல் நிறைய ப்ளாக் வீடியோஸ் பண்ணலாம், நம்ம சேனல் எதிர்பார்க்கலாம். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் ஒரு உந்துதலாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு.
ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பை.